வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹரிஸ் ராபி. வேர் இஸ் சீமாஜி? எங்கேயா ஜி? சீமாஜி ஜுமாஜி மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு போறாரு அப்படின்னு பல பேர் பயங்கர ஆச்சரியத்தோட பார்க்கக்கூடிய சமயத்துல சீமாஜி பாஜகவோட இணைய மாட்டோம். டேய், அவன் அங்கே தான்டா இருக்கான், அவன் அங்கே தான் இருக்கான், ஏன் இந்த பில்டப்பு அப்படின்னு அண்ணாமலை பேசுகிறப்ப நம்ம தான் முதல் சேனல்லாம் வந்து பலதரப்பட்டதில் ஓட்டணும் வச்சு செஞ்சோம். அவன் தான் பிஜேபி பி டீமை விட அவன் இந்துத்துவ அரேஞ்சுக்கு போயிட்டுருக்காப்லே அப்படின்னும் பொழுது, இல்லை இனிமேல் வந்து சீமாஞ்சியை வச்சு பெரிய அளவுக்கு காய் நோத்த முடியாதுன்ட்டு அடுத்ததாக இருக்கக்கூடிய நம்ம இளைய தளபதி விஜயை உள்ளே இறக்கணும்னு நினச்சாங்க. அது உள்ளார அது பக்கம் ஓடிட்டுருக்கட்டும். இப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம சீமாஞ்சியோட ஆதரவாளர்கள் அவன் கொஞ்சம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது பற்றி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம அண்ணாமலை ஜி சீமாஞ்சி இவர் கூட இளைஞமா அட பரதேசி பண்ணாடைகளா அப்படின்னு தானே நினைக்க தோணும். ஆமாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னா, என்ன நடக்குதுன்னு நான் கேட்குறீங்க, தமிழகத்தில் ஆயுத புரட்சி பகிர் கிழக்கும் என்ஐஏ, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் வீடுகளில் சோதனை. சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா. இதுக்கு சீமாஞ்சி என்ன சொல்கிறாரு, நானே அங்கே போவேன், எவன்டா அவன் எங்கள் அப்பாவுக்கு மேலே கையை வைக்கிறது, கையை வைக்க வச்சதே நீ தானடா, முன்னாள் பிரதமர் ஒருத்தவரை நாங்கள் தான் வெட்டி சாச்சி அவனை அங்கேயே குழி தோண்டி புதைச்சான், அந்த ரேஞ்சுக்கு பேசுகிறேன்ல, பேசுனதுக்கு எல்லாம் வந்து இப்போ வைக்கிது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதெல்லாம் கிடையாது, பையன் வந்து ஸ்கிரிப்ட் படி நடந்துகிட்ருக்கிறாப்பெல்லாம் நம்ம சீமாஞ்சி. தேர்தல் வருது பார்த்தீங்களா, ஒரு பக்கம் சீமாஞ்சி நல்லவராக ஆக்கப்படுகிறார், அவரை வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, நல்லவர் அப்படின்னா மக்கள் மனசில் வந்து ஐயோ சீமாஞ்சி வீட்டுக்கு வந்து ரெய்டு வருது, இன்கம் டேக்ஸ் ரைடு வரல என்ஐஏ ரைடு வருது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இளைய தளபதி விஜய் வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துடும்னு சொல்லிட்டு பயந்து உள்ள அரசியலுக்கு வராப்பில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நாம் தமிழர் கட்சி சீமாஞ்சி இவன் வந்து டோட்டல் சரண்டருங்க, இவன் ப்ராடுகர பய அப்படின்றது இந்த என்ஐஏ ரைடு மூலமாக நல்லா தெரியுது. என்ன அடிங்க, நல்லா அடிங்க, அடிச்சிங்கன்னா கூட நல்லா வாங்கிப்பேன், ஆனால் ஒன்று கட்சி வந்து அப்படியே இருக்கணும், நான் நல்லா சம்பாதிக்கணும், வெளிநாட்டில் வர காசை வந்து எதுவும் செய்யாதீங்க, புரியாதுதாங்க மேட்ரு, வேறு ஒன்றும் கிடையாது. கட்சி தொடங்கிய விஜய் என்டிகே நிர்வாகிகள் வீட்டில் என்ஐஏ ரைடு, இது ரெண்டுத்தையும் அப்படியே கலந்து அலோசிங்க, டோட்டலாக அதிமுக திமுக ரெண்டுத்தையும் காலி பண்ண முடிவு பண்ணிட்டானுங்க. அந்த அதிமுக திமுகவை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிஜேபி எடுத்த ஆயுதம்தான் நாம் தமிழர் கட்சியும் நம்ம விஜய் தொடங்கிய கட்சி. அந்த விஜய் தொடங்கிய கட்சி என் பேரில் என்னன்னே தெரிய மாட்டேங்குதுங்க, பேரே ஒரு அப்படியே கேப்சராக இருக்க மாதிரி இருக்கணுங்க. அந்த இது வந்து என்னவோ என்னது, தமிழர் வெற்றி கழகமா, சரி ரைட் ஓகே. அவர் பேசும்போதும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அறிஞரானா விட்டுட்டாப்புல, ஏன்னா அவர் அறிஞர்ல, ஏன் படிச்சிருந்தா தானே தெரியுமே, கூத்தாடி தானே, சரி ரைட் ஓகே. விஜய் ரசிகர்கள்லாம் என்ன திட்டினாலும் சரி, அதை பற்றிலாம் நமக்கு கவலை கிடையாது, ஏன்னா பரதேசி பண்ணாடைகளா அப்படின்னு நாங்கள் பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஏன்னா சீமாஞ்சியோட இந்த ஆமை குஞ்சிகள்லாம் இப்படி தான் பேசுவானுங்க, நம்ம அப்படி பேசக்கூடாது, என்னென்னா கொஞ்சம் கௌரவமாகவே பேசுவோம், போங்கப்பா போய் பாருங்கப்பா, என்னையே என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்கப்பா, இனிமேவாவது திருந்துங்கப்பா அப்படின்னு நம்ம பேசுவோம். அவங்க பேசுகிற மாதிரி பேசுகிறோம், நம்ம அப்படி பேசக்கூடாதுவா, சரி ரைட் ஓகே. இப்படியே போயிட்டுருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அஞ்சாந்தேதி நானே போகிறேன் ஏன் அப்படின்றேன், அஞ்சாந்தேதி என்றைக்கு வருது, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அண்ணன் வந்து சரக்கு போட்டு தூங்கியிருப்பாப்புல, இந்நேரம் திரும்பவும் சரக்கு போட்டு தூங்கியிருப்பாப்புல, அண்ணன் கொஞ்சம் நாளாக பார்த்தீங்கனாலே தாடி கிடியெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரியாக அகோரமாக தெரியிட்டாப்புல, ஒரு வேளை அகோரியே தெரிய போகிறாப்புலையா என்னன்னு தெரியல. சீமாஞ்சியை பொறுத்த வரைக்கும் என்னவோ தெரியல, தான் வாழணும் தன் குடும்பம் வாழணும், இதில் வேற அவர் பையனையும் கூட கூட்டு வர்றாங்க எல்லா இடத்துக்கும், கேட்டா இது எல்லாத்தையும் களத்தை பார்த்து அவர் புரிஞ்சு தெரிஞ்சுக்கணுமா. டே என்னங்கிறா பேச்சு, ஏன் இல்லை மற்றவங்களோட பிள்ளைங்கள்லாம் வர இல்லையா, அவங்க உன்னுடைய தொகுதியில் எந்த இடத்துக்கு போறியா, அப்போ உன் பையனை கூட்டு வரல, அதே மாதிரி அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட புள்ள பசங்களாம் எத்தனை வயசு இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு வந்து முன்னாடி உனக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயமா, இதெல்லாம் கொஞ்சம் நஞ்சம்மாடாடே, என்ன ஆட்டம் ஆடினீங்க, என்ஐஏவோட சவால் விட்ட சீமான் சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா, பிஜேபி டீம்லேயே இருக்கிறவங்க இவன் இவன் வந்து என்ஐஏக்கு சவால் விட்டதை நாங்கள் நம்பணும்,
போடா போ, ஊமை குத்து குத்துவானுங்க. அப்பயும் நாங்கள் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், ஆனால் உனக்கு ஓட்டு போட மாட்டேன். ஏன்னா உன்னையும் பிராடுகிற பையனும் எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சீமாஜி ஏன் இந்த அளவுக்கு வந்து பகிரங்கமாக எல்லா தாக்குதலும் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஏமாலியோ கோமாலியோ கிடையாதுங்க, நல்லா வசூல் பண்ணிட்டான். வசூல் இந்த 80s கிட்ஸுக்கு வேணால் தெரிஞ்சிருக்கு. இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் வந்து வசூல் செய்வார் பார்த்தீங்களா, மொதல் வந்து ஒரு இடத்துல உண்டியில் வைப்பான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல இடத்துல உண்டியில் வைப்பான். மரம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு மஞ்சள் துணியை கட்டி அங்கே ஒரு உண்டியல் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா. இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்து சீமாஞ்சியும் அதே மாதிரி தான், இந்த உண்டியல் காசு போட்டு போட்டு நம்மளும் வேறு லெவலுக்கு வந்து முன்னேறிட்டாருங்க. அவருக்கு இருக்கக்கூடிய கார் என்ன, பங்களா என்ன, அவருக்கு மசாஜ் பண்ணுற தாய் மசாஜ் என்ன, அவர் சாப்பிடக்கூடிய உணவு என்ன, இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஜிம்மு அப்புறமா வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கிற இடத்துல தான் அவர் தங்குவார். இப்படி இருக்கக்கூடிய சீமாஞ்சி எப்படி ஒன்றுமே அரெஸ்ட் ஆகாமல் இருக்கிறாரு, எந்த ஒரு பிரச்சனையுமே பார்க்காம இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் நம்ம பாஜக பிடிஎம். அவர் பிடிஎம்ன்றத விட இந்த தேர்தலை நம்ம சீமாஞ்சி ஒரு இந்துத்துவாவாகவே மாறிவிட்டார். ஏன்னா அவர் தொடர்ந்து தாக்குதல் நடத்தக்கூடிய பல விஷயங்களை பார்க்கும்போது திராவிட கட்சிகளை அப்படியே மைண்ட் வாய்ஸ் ஆஃப் பிஜேபி. புரியுதுங்களா? நம்பி ஏமாந்துடாதீங்க, போட்டோம் பயப்புள்ள போட்டோம், போய் ஜெயிலில் போய் அனுபவிக்கிட்டோம், என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா எதுவுமே கஷ்டமே படாமல் இவ்வளோ சம்பாதிச்சல்ல, பேச்சாடா பேசுனா பேச்சு அப்படின்னு சொல்லுவான்ல வடிவேல, அந்த கதை தான். பேச்சா பேசுனா பேச்சு இனிமே இருக்கு பாரு, மேடையில் என்ன பேச்சு, இப்போ எல்லாம் போச்சு. ரைட், என்ஐஏ பிடிமியில் நாம் தமிழர் கட்சி சாட்டையின் அடுத்து கொடைக்கு மீண்டும் ஆபத்து. இது எப்படி எனக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆமைகளின் ஓலம், இனி இதே ஆரம்பம். இந்த ஊரை விட்டுட்டுருக்கானுங்க பார்த்தீங்களா, என்ன பேச்சு பேசுகிறானுங்க, இனிமே தான் இருக்குது. இப்போ எல்லாம் மாய மூடிக்கிட்டு இருக்கிறானுங்க, எங்கே போனானுங்க, என்ன ஆனானுங்கன்னு ஒன்றுமே புரியலை எல்லாருக்கும். சீமாஞ்சி அவர் வந்து டைரெக்டாக நான் என்ன ஏற்க போகிறேன் 5ஆம் தேதி, என்ன தான் நடக்குதுன்ற, டேய் உன் இடத்துக்கு போகிறதுக்கு உனக்கு எதுக்குடா, பிஜேபி பிடிஎம்லேருந்து நீ ஹிந்துத்வா ரேஞ்சுக்கு உங்கள் ஆளுங்களை எல்லாம் வளர்த்து விட்டுருக்குற, நீ இப்போ வந்ததே வந்து எங்களுக்கு நல்லா தெரியுது. என்னையே உண்மையாலுமே உன்னை வந்து ரெய்டு பண்ணாங்க அப்படின்னா மக்களே உனக்கு ஆதரவு கொடுப்பாங்க, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, மக்களே ஆதரவு கொடுப்பாங்க சீமானுக்கு. ஆனால் சீமான் சாதாரண ஆள் கிடையாதுங்க, நல்லா காசு சம்பாரிச்சிட்டாப்புல, தான் மட்டும்தான் வாழணும், தான் குடும்பம் மட்டும்தான் வாழணும். அது கூட ஒருத்தவன் தெரியலாம் பாருங்க, அவன் என்ன சாட்டையா ஓட்டையா, அவன் பேச்சை பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே, அவன் எப்போ சீமானை காலி பண்ணிட்டு அவன் தலைவர் ஆவான்னு தெரியாது, அதுக்கு தான் பிளான் பண்ணுறாருங்க. கண்டிப்பாக சீமானை காலி பண்ணிட்டு அடுத்தது சாட்டை வர்றானா இல்லையான்னு மட்டும் பாருங்க, இது கண்டிப்பாக நடக்கும், நடக்கக்கூடிய விஷயந்தான். அவன் பயங்கரமான பிராடுகார பையன், சாட்டை என்னைக்கு சீமானை ஒழிச்சு கட்டிட்டு வருவது உறுதி அப்படின்றது எழுதி வச்சுக்காங்கப்பா. கண்டிப்பாக நம்ம சேனலில் சொன்ன எல்லா விஷயமும் நடந்திருக்குது, இதுவும் நடக்கும். சீமான விரைவில் கீழே தள்ளப்பட்டு சாட்டை துரைமுருகன் மிக விரைவில் வருவார். அதிகமாக நான் எதுவும் சொல்லலை, ஏன்னா பல விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம காதுக்கும் வந்ததை வந்து நான் உங்களுக்கு நான் இங்கே